ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानामयं जीवं वास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां इतनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा अङ्गनिरुमदिपुडचूडयोत्तियन्नु அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோம் குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி என்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரடி சுடலடி தொழுதனன் மனநே தேங்கலநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அழகான பாதுகா சிரஷ்டம் எதுமான் தமிழா தேசிகனுடைய அற்புதமான ஞான விகாசம் 25வது தொகுதியாக சன்னிவேச பந்ததி உருவப்படலம் உருவப்படலம் என்ற தலைப்பினை அனுபவிக்க இருக்கிறோம். 781வது பாசுரம் உருவம் நாமம் குணம் எந்த தத்துவமாக இருந்தாலும் அச்சையாக இருந்தாலும் நாம் அனுபவிப்பதற்கு நாமம் வேண்டும், உருவம் வேண்டும், குணம் வேண்டும். நீ நாம ரூபமுழக்கு என்று பேசுவார்கள். அப்படியாக இங்கே 25வது பகுதியாக சுதர்சன உபாசகராகிய ஞான சுடராகிய நிகமாந்த மகா தேசிகன் இங்கே பாதுகையின் உருவத்தை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறார். 781வது பாசுரம் அணுவாகும் போதெல்லாம் அணுவாகும் பாதுகையே அணுவாகும் போதெல்லாம் அணுவாகும் பாதுகையே மலையாகும் போதும் நீர் மாண்புடமை காட்டுகிறி மலையாகும் போதும் நீர் மாண்புடமை காட்டுகிறி இரையேற்கும் இயல்பினர எப்போதும் அனுசரிக்கும் குறையற்ற பாதுகையை முறையோடு பற்றுகிறே இரையேற்கும் இயல்பினரை எப்போதும் அனுசரிக்கும் குறையற்ற பாதுகையை முறையோடு பற்றுகிறே. செத்தது வயிற்றிலும் சிறியது பிறந்தால் எத்தை தின்று அங்கே எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டதற்கு பதிலாக அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று நம்மாழ்வார் மதுரகவியினுடைய உரையாளுடைய உச்சமான அற்புதமான விஷயம். அதுபோல் இந்த பாதுகையானது சுருக்குவார இன்றியே சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய் என்று எம்பெருமான் வாமனாக இருந்தால் வாமன குஞ்சு பாதம் என்று சொல்லுவார்கள். சின்னம் சிறிய பாதம் அதற்கேற்க பாதுகை அம்பர மூல் அடுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானாக இருக்கும் பொழுது அதற்கேற்ற பாதுகை என்று அணுவாகும் போதெல்லாம் அணுவாகும் பாதுகையே மலையாகும் போதும் நீர் மாண்புடமை காட்டுகிறீர் இதையேற்கும் இயல்பினரா எப்பொழுதும் அனுசரிக்கும் குறையற்ற பாதுகையை முறையோடு பற்றுகிறேன் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்ப அந்த திருவடி நிலைகள் மாறுவதை அதாவது இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. 782வது பாசுரம் நனி பாதுகையே மகிவண்ணனவன் அடியாம் நினையே அகலாதிருப்பான் குடை சாமரங்கள் அணிகள் எனலாம் அடையா அவை அரசன் தனக்கே மணிபாதுகையே மணிவண்ணனவன் அடியாமினையே அகலாகியிருப்பான்
282வது பாசனத்திலே குடை சாமரங்கள் போன்ற உபசார பொருள்கள் அதனோடு பாதுகையில் சேர்க்கக்கூடாது. அனிதே புறவி ஆத்தரும் பறையொடு மன்னர் என்று சொல்லி குடையும் சாமரங்களும் மன்னனுக்கு அடையாளங்கள். குறைக்கின்ற கதறியின்றி கொற்றவன் குடையினின்றி இழைக்கின்ற விடிவின் செல்லம் தருமன் பின் இறங்கி ஏக மலைக்குன்ற மனையான் கவுளி மௌத்தன் கவித்தனன் வரும் என்றிருந்து கவிக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு கண்ணியன் சென்றான் என்று ராமன் வரும்போது குடையுமில்லை சாமரவும் இல்லை என்பதை அவன் அரசன் இல்லை என்பதை காட்டுவதாக சொல்லுவார்கள் கம்பராமாயணத்தில். இங்கே திருவடி இருக்கிறது, அந்த திருவடியானது திருவடி நிலைகளை விடுவதே இல்லை. அகலாதிருப்பார். எனவே திருவடிக்கு சமமாக அந்த திருவடி நிலைகள் இருப்பதனாலே குடை சாமரங்களோடு இதனை ஒப்பிடக்கூடாது என்கிற 783வது பாசம் அடுத்தது. ஆகுகையே தேடனவன் மூல உரு ஒன்றோ பற்பதாம் குருவிலவன் பழிகை இயல்வென்றோ உன்னிதவன் கொண்ட உண்மை என்பதன உங்கேதை வடிவதுவே ஓராயிரம் படங்களிலே உருவத்தை பார்க்கிறார், உற்று உற்று பார்க்கிறார். அந்த பாதுகையினுடைய ரேகைகளானது ஆதிசேஷனுடைய சுனர்மணிகள் ஆயிரங்களிலும் அந்த ஆயிரம் படங்களிலும் அந்த ரேகைகள் இருக்கின்றனவாம். எனவே ஆதிசேஷன்தான் பாதுகைக்கு மூலம். ஆதிசேஷன் பல வடிவங்களிலே எம்பெருமானுக்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி சர்வதேவ சர்வகாலாவஸ்தையிலும் கைங்கரியம் செய்கிறார். சென்றால் குறையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீர் கலரும் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புதுமனையாம் என்ற கைங்கரியங்கள். எனவே இப்படி செய்தாலும் அந்த ஆதிசேஷன் பாதுகைக்கு தனியாக ஒரு மதிப்பு அளிப்பதனாலே உண்மீதவன் கொண்ட உண்மை என்பதனால் இன்றேதை வடிவதுவோ ஓர் ஆயிரம் படங்களிலே. எனவே அந்த பாதுகை இலகையானது ஆதிசேஷனுடைய படங்களிலே பிரதிபலிக்கிறது என்று பேசி பாதுகையை உயர்த்தி காட்டுகிறார். 784வது பாசுரம். நாமம் நாமம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாமம் என்றால் பெயர். 12 இடங்களிலே திருநாமங்களை 12 திருமணங்களை கழித்துக் கொள்கிறார்கள். துவாச ஊர்வ புன்றம் என்று சொல்கிறார்கள் மேல் நோக்கிய குறியீடு. அப்படிப்பட்ட துவாச ஊர்வ புன்றங்கள் நாமங்கள் என்று சொல்லுகிறோம். நெற்றியிலே திருமண் என்று சொல்லுகிறார்கள். அந்த திருமண் என்பது எதை குறிக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அரும் பெருமாதம சாத்திரமுறையில் ஆராதனம் செய்யும் அச்சகத்திருமன் அணிவதுமே அரிபாதமல்ல அணிபாதுகையே அவ்வூரு உங்கூரு அணிபாதுகையே அவ்வூரு உங்கூரு அரும் பெருமாதம சாத்திரமுறையில் ஆராதனம் செய்யும் அர்ச்சகன் வாழ்க ஊர்ந்த குன்றங்களை நெற்றியிலே வைத்துக் கொள்ள வேண்டும், மற்ற இடங்களில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. கேசவாதி துவாதசநாம ஊர்தபுன்றம் என்று சொல்லுவார்கள். கேசவன் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து கேசவன் நாராயணன் என்று 12 இடங்களிலே 12 பெயர்களோடு 12 திருமணங்கள் விளங்கும். அது அரிபாதம் அல்ல, எம்பெருமான் திருவடி அல்ல, அது திருவடி நிலைகளான பாதுகைதான் என்று பேசுகிறார். 284வது பாதுகை எம்பெருமான் திருவடியை காப்பது போல அந்த 12 திருமண்கள் பாகவதனுடைய திருமேனியை காக்கிறது. எனவே திருமண் காப்பு என்று சொல்லுகிறார். 785வது பாசுரம். மது பாதுகையே மங்கள
மறைமாதல் போற்றும் மணி முடியேனே மாதவன் பாயுதமுடன் மறைமுடியில் மாதவன் பாயுதமுடன் மறைமுடியில் மதுபாதுகையே மங்கள அண்ணினி மனநன்னாளில் மணமகள் முடியில் மறைமாத போற்றும் மணிமுடியனே மாதவன் பாயுகம் உடன் மறைமுடியில். இந்த 785வது பாசுரத்திலே இங்கே திருமங்கல்யம், அந்த திருமங்கலிலே திருமங்கல்யத்திலே திருமண இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், திருமண என்பது பாதுகையினுடைய உருவம். அதையினாலே மணமகள், இதை தவிர மணமகள் முடியிலே தலையிலே வைக்கக்கூடிய ஆபரணங்களோடு சேர்த்து அந்த பாதுகை சின்னமும் இருக்குமாம். அதையும் சேர்த்து மங்கள தங்கத்திலான திருமங்கலியத்தோடு இந்த பாதுகை பொறிக்கப்பட்ட பொன் காசும் கூட இருக்குமாம். இப்படியாக மதுபாதுகையே மங்கள அணினி மணநன்னாளில் மணமகள் முடியில் மறைமாத போற்றும் மணிமுடியே நீ மாலவன் பாதுகமுடன் மறைமுடியில் என்று வேதங்களெல்லாம் புகழ்கின்ற அந்த பாதுகையினுடைய பெருமையை இங்கே உருவமாக அதை அறிந்து கொள்ளக்கூடிய கல்யாண காலத்திலே மணப்பெண்களுடைய முடிகளிலே விளங்குவதை பற்றியும் இங்கே பேசுகிறார். 786வது பாசுரத்திலே இசைத்தே வல்களின் துணவியல் அனைவரும் இசை உடல் மங்கள அணிகளில் நின்று பொருத்தியே இருப்பதால் பொறுகிறார் நீண்ட நாள் உருத்தினே பாதுகை உள்ளகை தருகிறாய் இசைத்தேவர்களின் துணவியல் அனைவரும் இசை உடன் மங்கள அணிகளில் நின்று பொருத்தியே இருப்பதால் பொறுகிறாள் நீண்ட நாள் உருத்தினி பாதுகை உள்வகை தருகிறாய் உருத்தினி பாதுகை. 30 கோடி தேவர்கள் அச்சடிப்பாளர்கள் இசைத்தேவர்களின் துணைவியல் அனைவரும் இப்பாளர்களுடைய தேவிகள் அனைவரும் இசை உடல் மங்கள அணிகளில் நின்று பொருத்தியே இருப்பதால் பொழுதினால் நின்றன. ஏற்கனவே சொன்னபடி இந்த திருமங்கலியத்தோடு மங்கள அணியாக பாதுகையோடு சேர்ந்த முத்திரையோடு சேர்ந்த அணிகளையும் பெற்றிருப்பதனாலே இசைத்தேவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் இசைத்தேவர்களின் பத்திரிகள் அதை அணிந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள்தான் ஆதாரமாக தாரமாக ஆதாரமாக இருக்கிறார்கள். எனவே உருக்கினி பாதுகை அவர்களுக்கு உரிமையை தருகிறார் என்று பேசுகிறார். 786வது பாசுரத்திலே 787 வாசுதேவ யூகமூர்த்தி அரங்கனுடைய அப்படியான மூர்த்தி தான் சுதர்சன் ஆழ்வார். அந்த சுதர்சனம் தான் பாதுகை. சுதர்சனத்திலே திருமேனியிலே உள்ள அச்சு அதனுடைய ஆரக்கால்கள் அப்படியே இந்த பாதுகையும் சமமாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். வாசுதேவ யூகமாக தோன்றுகின்ற மூர்த்தியே வாசுதேவ யூகமாக தோன்றுகின்ற மூர்த்தியே இயேசு வாசுதேவ என்ற மூர்த்தியாகும் தேவன் இயேசு வாசுதேவ என்ற மூர்த்தியாகும் தேவன் ஆரம் கொண்ட சக்கரத்தான் அரவிந்த வடிவினோ ஆரம் கொண்ட சக்கரத்தான் அரவிந்த வடிவினோ அணிமணியாம் பாதுகையே அணிந்ததும் நயவுரு அணிமணியாம் பாதுகையே அடைந்ததும் நயவுரு. வாசுதேவ யூகத்தின் உருதான் பாதுகையிலே இருக்கிறது. சேடையாக யூகம் என்கிற பல உருவங்கள் எடுத்து தன்னை விசரிக்கொள்ளுகின்ற பகவானை நமக்கு எதிரில் கொண்டு வந்து காட்டுகிறது பாதுகை.
சக்கராயத்தில் அச்சு என்னும் நடுப்பாகத்திலிருந்து மேமி என்னும் மட்டமான பாகம் வரையில் நீளவாய் ஒன்றுக்கொன்று மத்தியில் இடைவெளியோடு பதிக்கப்பட்டிருக்கும் அவயவங்கள் அலங்கம் இவற்றை சாதாரண வண்டி சக்கரத்தில் ஆரக்கால்கள் என்பர். அதன் இடத்தை செம்மையாக வகுத்து இதை பதிக்கப்பட்டிருக்கிறது. இவைக்கு காட்டுகிறது சுதர்சனம் என்கிற சக்கராயுதம். 16 ஆயுதங்களிலே ஒரு ஆயுதமாக இந்த சக்கராயுதம் கருதப்படுகிறது. இது பகவானுடைய ஒரு சக்தி. இது பகவானுடைய கையிலா இருக்கிறது. ஆனால் இங்கே பாதுகையானது காதலிலே இருக்கிறது, பாதத்திலே இருக்கிறது. எனவே கையிலே இருந்தால் அசுரர்களை கொண்டு தேவர்களை காப்பாற்ற முடிகிறது. ஆனால் திருவடியிலே இருந்தால் இந்த சுதர்சன சக்தியானது உலகமெல்லாம் தொழக்கூடிய வகையிலே அனைவருக்கும் இது அனுகிரகம் செய்கிறது என்று பேசுகிறார். இந்த 787 பாசுரத்தில் 788 தாமரையில் இருப்பதால் தளிரிடையாய் ஒளிர்வதால் புவரங்க மேடையிலே புங்கிகனோடாடலாம். தாமரையில் இருப்பதால் தளிரிடையாய் ஒளிர்வதால் பூவரங்க மேடையிலே புண்ணியனோடாடலால் பாதுகையே நீயும் பத்மாசனியோ பாதுகையே நீயும் பத்மாசனியோ பரமம் தனக்கேற்ற பவைகளே இருந்தும் பரமம் தனக்கு ஏற்ற பவைகளே இருந்தும் தமரையில் இருப்பதால் தளிரிடையாய் ஒளிர்வதால் தமரையில் இருப்பதால் தளிரிடையாய் ஒளிர்வதால் பூவரங்க மேடையிலே புண்ணியனோடாடலால் பாதுகையே நீயும் பத்மாசனியோ பரமோ தன கேட்ட பாவையிலே தமரையில் இருப்பதால் புவரங்க மேடையிலே புண்ணியனோடாடலாம். பாதுகையை பற்றி பாதுகையினுடைய உருவத்தை பற்றி அழகாக பேசிக் கொண்டு வருகிறார். இங்கே தாமரையில் இருப்பதால் எங்கேயுமே பாதுகை தனியாக இருக்காது. பத்மாசனமாக தாமரை கவிக்கப்பட்ட நிலையிலே இருப்பதாக அதற்கு மேலே கவிந்த பாத்திரம் போல் சதாரியும் அதற்கு மேலே தாமரை போல அங்கே பாதுகைகள் நடுவிலே இருக்கும். இடை சிரித்து இருக்கும் பிராட்டியை போல இருக்கிறது என்று பேசுகிறார். கமலாது மன்யாம் என்று கோவை பிராட்டியை கூறுவது போல இங்கே பாதுகையை கூறுகிறார். தாமரையில் இருப்புதல் தனிரிடையாய் ஒளிர்வதல் பூவரங்க மேடையிலே ஸ்ரீரங்க மேடையிலே கண்டனாருக்கு ஏற்ற ஒரு நாடக அரங்கிலே ஆடக்கூடிய இணையாக துணையாக பிணையாக பத்மாசனியாக இருக்கிறாளாம். பரமதன கேட்ட பாவைகளே இருப்பு 789 பாசுரம் கவனித்து பார்க்கிறார். கவனித்து பார்க்கிறார் அந்த திருவடி நிலைகள் பாதுகை. திருவடியை போலே பாதுகை இருக்கும் அல்லவா? பாதுகைக்கு முன்பகுதி, பின்பகுதி, இடை, நடுப்பகுதி என்று மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொண்டு அந்த விரலில் இருக்கக்கூடிய முன்பகுதி, அதற்கு நேர் எதிரான பின்பகுதி, நடுப்பகுதி, அந்த இடையானது சிரித்து இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு வேறு இந்த இடையை சிரித்து இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு பதில் தருகிறார் சுவாமி. 789 பாசனத்திலே பாதுகையே நின்னிடையின் சிறுமைக்கு காரணம் பாதுகையே நின்னிடையின் சிறுமைக்கு காரணம் என் க
காரணம் பாதுகையே இன்னிடையில் சிறுமைக்கு காரணம் பணிபவர்கள் பணம் புகழில் படித்து பக்தியிலே பணிபவர்கள் பணம் புகழில் படித்தில் பக்தியிலே சிரித்தவர்கள் என்றே மற்றவர்கள் இகழாது பணிபவர்கள் பணம் புகழில் படித்தில் பக்தியிலே சிரித்தவர்கள் என்றே மற்றவர்கள் இகழாது சிறுமைகளை விழுங்கியவை சிறையடைத்து வைத்தாயோ சிறுமைகளை விழுங்கி அவை சிறையடைத்து வைத்தாயோ பாதுகையே சிறுமைக்கு காரணம் ஏன் சிரித்திருக்கிறாய் தெரியுமா? சிறுமை கண்டு பொங்குவா என்று பேசுவான் பாரதி. இந்த உலகத்தே பணத்திலே புகழிலே படிப்பிலே பக்தியிலே உதாசீனப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு தன்னுடைய அடியார்கள் பயங்கக்கூடாது என்பதற்காக அத்தனை சிறுமைகளையும் தான் விழுங்கி விடுவதனாலே சிறுமையாக இருக்கிறார். பாதுகையே நின்னடையின் சிறுமைக்கு காரணமென் பணிபவர்கள் பணம் புகழில் படிப்பில் பக்தியிலே சிரித்தவர்கள் என்றே மற்றவர்கள் இழந்தார். சிறுமைகளை விழுங்கி அவை சிறையடைத்து வைத்தார். குருவாயு உறப்பார் குருவாயு உறப்பார் குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்று அந்த குருவாயூரத்தை வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வருவாய் நீயப்பா வரம் தருவாய் நீயப்பா வேறு ஒருவரிடத்தும் சென்றிருக்காத நிலையில் அருளப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கருவில் மீண்டும் உருவாகாது கருணை காட்டப்பா. எம்பெருமானத்திலே பக்தர்களாக என்ன வேண்டிக் கொள்கிறார்கள்? எனக்கு ஒரு பிழை, எனக்கு ஒரு குற்றம், எனக்கு ஒரு இழிவு ஏற்பட்டால் அதை மின்சாயை அழிவு கண்டாய் உனக்கல்லவா என்று சொல்வதனாலே எம்பெருமான் திருவடி நிலைகளாக இருக்கிற பாதுகையானது அடியார்களுடைய அத்துணை திருமைகளையும் பாதுகாக்கிறதாம். எனவே அது இடை சிறுத்தியிருக்கிறது என்று சொல்லி ஒரு காரணத்தில் சொல்லுகிறார். இதைவிட அற்புதமான காரணத்தை ஆழமான காரணத்தை ஆய்வு நிலையிலே 290வது பாசுரத்திலே அழகாக காட்டுகிறார். 297வது பாசுரத்திலே இந்த இடை சிறுத்தாய் சொல்லும்போது இன்னும் அழகாக அதை விளக்கமாக பேசுகிறார். மத்தியே கிருஷாங்க பிரதிபந்த வித்தியம் மன்னே சமீட்சபவதீன் பணிபாதரட்சே மத்தியே கிருஷாம் உபயதக பிரதிபந்தம் மன்னே சமீட்சபவதீன் பணிபாதரட்சே நித்யம் விகோத பத சங்கம விப்ரயோதௌ நிச்சின் பதே கிருதத்யா சுக துக்க காஷ்டம் இடை சீரித்தாய் பாது கையே இருபுறமும் பருதுள்ளை சிறுத்தாய் பாதுகையே இருபுறமும் பருத்துள்ளாய் இதன் காரணம் என்ன இருபட்டோர் கூறுகிறார் இதன் காரணம் என்ன இருபட்டோர் கூறுகிறார் இதை சிறுத்தாய் பாதுகையே இருபுறமோ பருத்துழாய் இதன் காரணமும் என்ன இடுபட்டோர் கூறுகிற இதயடியும் அழுத்தமாதா இருபுறமோ சுக உணர்வு இடையதுவே இறந்ததால் ஏக்கத்தால் சிரித்ததுவே கவி கார்த்திக சிம்மம் இங்கே அழகாக கவி மட்டுமல்ல கார்த்திக சிம்மன் என்று சொல்லுவோம். குணம் நாடு குற்றமும் நாடு அவருக்கு மிகை நாடு மிக்க குரல் என்று இருபுறமும் பருத்து இடை சிரித்திருக்கிறதே ஏனென்று கேட்டால் எம்பெருமான் திருவடி பாதுகையின் திருவடி நிலைகள்
இரண்டும் இணைந்திருக்கின்றன. அப்படி இணைந்திருக்கும் பொழுது அந்த திருவடியினுடைய ஸ்பர்சம், திருவருடைய உணர்வு, திருவடியினுடைய மென்மை, சுகந்தம், இப்படிப்பட்ட அற்புத உணர்வுகள் அந்த திருவடி நிலைகள் முழுதும் படவில்லையா, நடுவிலே அந்த சம்பந்தம் சிறிது விலகுகிறதா. அதனாலே பாதுகையினுடைய நடுப்பகுதி சிரித்து விட்டதா. சீதா பிராட்டி ராமபிரான் காட்டுக்கு செல்லும் பொழுது நானும் வருவேன் என்று சொல்லுகிறார். சீதே துக்ககரம் வனம், சிவையே காடு என்பது கடினமானது, பனியும் வெயிலும் காற்றும் மழையும் இருக்குமே என்று சொன்னபொழுது, நீ இருக்கும் பொழுது நரகமும் எனக்கு சொர்க்கமாகும், நீ இல்லாத பொழுது சொர்க்கமும் நரகமாகும் என்று பேசுவதாக வால்மீகி ராமாயணம் பேசும். நின் பிரிவினும் சுகமோ காடு என்று பிரிவு துயரத்தை விட வேறு துயரம் எதுவும் இல்லை என்று பேசுவாள் பிராட்டி. திருவடியினுடைய அந்த மேனி ஸ்பர்சம், திருவடி நிலைகளாகிய பாதுகையிலே எல்லா இடத்திலும் சரிசமாக படாததனால் அந்த படாத இடமாகிய அந்த இடைப்பகுதி சிரித்திருக்கிறது. அகுத்தமதால் இருபுறமும் சுக உணவு இடையதுவே இறந்ததனால் இயக்கத்தால் சிரித்ததுவே தனினே. இந்த பாகவதர்கள் என்ன எண்ணுவார்களாம், பகவான் திருவடி சம்பந்தம்தான் சுகம், அது சுகத்தின் எல்லை, அதை இழப்பதே துக்கம் என்பார்களாம். எம்பெருமாவோடு இணங்கி இருப்பது வியாமோகம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானியே எண்ணி எண்ணி நீராய் உருகும் என் நாவி, நெடுங்கண்கள் ஊரா உறங்கிலும் தான் உறங்கா என்ற நிலையிலே எப்பொழுதும் ஒளிவில் காலமெல்லாம் அவனோடு உடனாய் மண்ணி மனதாலும் பேச்சாலும் செயலாலும் வாயவனை எல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை எல்லாது தாம் தொழா தேய்முறை நஞ்சு ஊனாக உண்டான் ஊனோடு தேரல்லால் காணா கண் கேளா சுவி என்று எக்கரோஷி எதஸ்நாசி எதுபோஷி ததா சிலது எத்தபஸ்வசி கௌண்டேய கக்குஷ மதர்ப்பணம் என்று மன்மனா பவ மத்பக்தோ மத்யாதீமான் நமஸ்குரு மாமியவேஷு சத்யந்தே திரியானி திரியோசினி என்று அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாசதே தேசான் நித்யாவீத்தானாம் யோகக்ஷேமம் மகாமிரம் என்ற காலத்தினாலே எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமான் நினைவு இல்லாத நிலைதான் துக்க நிலை. உண்ணா நாள் அவையொன்றும் பட்டினி நாள் ஆவதில்லை, விஜயசாம கீதனை எண்ணா நாள் தத்துவமாகில் அவை எனக்கு பட்டினி நாள் என்று சொன்னதனாலே அச்சுதா அமரவேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்தோ இந்திர லோகமாலும் அச்சுவை பிரினும் வேண்டே வைகுண்ட வாசேதி அமேபிலாசகா என்பதனாலே இந்த அடியார்களுடைய எண்ணத்தை இங்கே அழகாக பாதுகையினுடைய இடை சிரித்த காரணத்திலே நமக்கு அழகாக சுவாமி தந்து அருள்கிறார். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்திலே இந்த பகுதி உருவப்படலம் சன்னிவேச பத்ததி 25வது பகுதியிலே அருமையாக நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை தருகிறார். தொடர்ந்து இதை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா சகஸ்திரத்திலே இந்த உருவப்படலம் அந்த பாதுகையினுடைய உருவத்திலேயே ஈடுபட்டு அந்த அழகான திருவடி நிலைகளின் திருவேதி அழகி தனக்கே உரிய கவிதா சாமர்த்தியத்தினாலே நம்மெல்லாம் கட்டி போட்டு நம்மை உடலாலே சிரிக்க வைத்து உள்ளத்தாலே பெருக்க வைக்கிறார் சுவாமி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வய சக்கரவர்த்தி சமூஜாய சார்வபௌமாய மங்களம்
சிறந்திடும் ஞான சிங்கம் சிறுமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மே ஸ்ரீமதி கணதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.